நானும் தன கோயிலுக்கு வந்து உன்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்க பாரம் என்னன்னு உனக்கு தெரியும். இருந்து ஒரு நாள் கூட வாய திறந்து பேச மாட்டேங்கிற. நீ என்கூட பேசலான்ற காரணம் சோர்ந்து பெற மாட்டேன். தினம் வருவேன், உன்னையே சுத்தி வருவேன். இன்னைக்குல நான் என்னைக்காவது ஒரு நாள் நீ பேசுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹலோ மிஸ்டர் முருகா, இன்னைக்கே ஒரு நாள் பேச நினைச்சேன், இன்னைக்கே பேசிட்டியா? உன் கருணையே கருணை. நன்றி முருகா, நன்றி. முருகர் பேசல, நான் தான் பேசினேன். முருகா நீ பேசலையா? போய் உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் பாத்துக்கிட்டு அவரு தான் வேண்டத சாமி கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தாரு. சில பேர் மனசுக்குள்ளேயே சாமி கும்பிடுவாங்க, சில பேர் சத்தம் போட்டு கும்பிடுவாங்க. நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்கம்மா, மனம் ஒன்றி சாமி கும்பிட்டோம்னா வேற எந்த சத்தமும் நம்ம காதுக்குள்ள விழாதுமா. எப்ப அவர் சத்தம் உங்க காலுக்குள்ள விழுந்ததோ அப்ப உங்க மனசு அங்கே இல்ல இங்க இருக்குன்னு நல்லா புரிஞ்சதுமா. ஹலோ வணக்கம். வணக்கம். 21 பஸ் இங்க வருமா? வரும். எப்ப வரும்? அரை நேரம் தான். பஸ் எத்தனை மணிக்கு ஒரு தடவை வரும்? அரை மணிக்கு ஒரு தடவை. நீங்க எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க? ரொம்ப நேரமா நிக்க. ரொம்ப நேரம்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குமா இல்ல ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? 25 நிமிஷம் நிக்கிறேன். நீங்க ஏதாவது வேலையா போறீங்களா இல்ல வெட்டித்தனமா போறீங்களா? வேலையை தயார் போறேன். பஸ் ஸ்டாண்ட்லயே நிக்குமா இல்ல கொஞ்சம் தள்ளி நிக்குமா? கொஞ்சம் தள்ளி நிக்கும். தள்ளினா எவ்வளவு தள்ளி? ஒரு 10 அடி தள்ளி நிக்கும். பஸ்ஸுக்குள்ள நடந்தே போய் ஏறணுமா இல்ல ஓடி போய் ஏறணுமா? அது அவங்க சாமர்த்தியத்தை பொறுத்தது. பஸ் LSS சர்வீஸ் தானே? ஆமா. என்ன கலர் இருக்கும்? பச்சையா சிவப்பா? பஸ் வந்தாதான் தெரியும். பஸ் மார்க்கெட் ஸ்டாண்ட்ல நிக்கும் இல்ல? நிக்கும். நீங்களும் அங்கதான் இறங்குறீங்களா? இல்ல இல்லன்னா எங்க? நாம போய் கண்டக்டர் வாங்கணுமா இல்ல கண்டக்டரே வந்து நம்ம கிட்ட கொடுப்பாரு? அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்து கொடுப்பாரு. பஸ்ல சீட்டு கிடைக்குமா? கிடைக்கலையா? ஜன்னல் ஓரமா கிடைக்குமா இல்ல ஏற கனவு பக்கமே கிடைக்குமா? பஸ்ல ஏறின பிறகு தெரியும். உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா? தெரியாதியா? அதுவும் பஸ்ல ஏறின பிறகு தெரியும். டிரைவர் நல்லா ஓட்டுவாரா? என்னமோ ரெண்டு கேள்வி கேட்டா இப்படி அழுத்துக்கிறான் மனுஷன். வணக்கம் மேடம். வணக்கம். மணி என்னாச்சு? 9. இது ஃபாரின் வாட்சா இல்ல இந்தியனா? இந்தியன். இருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க? அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிச்சீங்களா இல்ல வீட்ல இருந்து போய் படிச்சீங்களா? வீட்ல இருந்து போய் படிச்சோம். காலேஜுக்கு என்ன பெயரு? வாய தொடக்க மாட்டா. இது என்ன லிப்ஸ்டிக்? லவ்லியா இல்ல மேக்ஸ் ஃபேக்டரா? ஓகே பஸ் வருது, பாடி போலாம். நீங்க டிக்கெட் வேலை எடுத்து போறீங்களா? ஆமா, கட்டணம் ஏற போகுதுல. உங்களுக்கு எப்படி பாத்தீங்க? இன்னைக்கு பேப்பர்ல படிச்சேன். ஆமா, இப்படியே விலைவாசி ஏறிட்டு போயிருந்தா அப்புறம் என்னத்த நம்ம பஸ்ல வருது? நடந்துதான் போனோம். என்னத்த போ? வீட்டுல ஏதோ பிரச்சனை சொல்லி என்னாச்சு? வணக்கம். என்ன சார் இடம் இருக்கு? உட்கார்றது உட்கார்ந்து பாருங்க சார். தெரியல, உங்களை பார்க்க கோயிலுக்கு போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆயும் நீங்க வரல, அதுல அடிச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். நீங்க பஸ்ல ஏறிட்டீங்க, அதான் நானும் ஓடி வந்து ஏறிட்டேன். பதிலே வரல. நானும் உங்களே சுத்திக்கிட்டு இருக்கேன்.
பதில் வரும் நம்பிக்கை இருக்க? கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஒருவேளை உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்ட? உயிரோட இருக்க மாட்டேன். அப்போ உயிரோட காதல் பிரிச்சா? ஆமா. எப்படி? அது காதலிச்சு பார்த்தாதான் தெரியும். உங்க வீட்டுல சம்மதிச்சிட்டாங்களா? என் வீட்டுல எப்பயோ சம்மதம் ஆயிட்டேன். அவங்க வீட்டுல சம்மதிக்கலன்னா? முதல்ல இவங்க சம்மதிக்கட்டும், அப்புறம் பாக்கலாம். இத பார்த்தா எல்லாத்துக்கும் ரெடி மாதிரி இருக்குது. இதை ட்ரை பண்ணுங்களேன். இல்லைங்க, எல்லா பொண்ணுங்க மேலே காதல் வந்துடாது. இந்த பொண்ணு அழகா இருக்கிறதுனால காதலிக்கிறீங்களா? காதலுக்கு கண்ணு இல்ல, மூக்கு இருக்குதா, காது இருக்குதா, கழுத்து இருக்குதா, கால் இருக்குதா, வாய் நாக்கு? சாயந்திரம் நேரு பார்க்க கூட்டிட்டு வர, அங்க வாங்க பேசிக்கலாம். நிஜமாவா? அது நிஜமாதாங்க.